உதிரியா வடிச்சு வச்சுக்கோங்க. இது பொன்னி அரிசி தாங்க. இதை இப்படி உதிரி உதிரியா வடிச்சு வச்சுட்டு முருங்கைக்கீரை பாருங்க ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து பெப்பர் நான் காமிச்சிருக்கேன். இதை வந்து நம்ம இடிச்சுக்க போறோங்க. இவ்வளவுதாங்க இதுக்கு பாருங்க அவ்வளவுதாங்க. பாருங்க இந்த அளவுக்கு முருங்கைக்கீரை வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கும். அப்பதான் டேஸ்ட் வரும். இப்ப வந்து அவளைக்கீரை போட்டு இல்லைன்னா புலாவும் சொல்லலாம். சூப்பரா இருக்குங்க இது. குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் பிடிக்கும். அப்புறம் இது பெப்பர் ஃப்ரை லிஞ்சி வச்ச பெப்பரை போடணும் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்ப ஒரு சுட சுட அருமையான ஒரு முருங்கைக்கீரை புலாவ் வந்து இன்னைக்கெல்லாம் இந்த ஒரே மோடமா இருக்குங்க. நல்லா ஜிலு ஜிலு ஜிலுன்னு ஒரே காத்துங்க. சூப்பரா இருக்கு. இந்த இதுல வந்து நான் உங்களுக்கு ஒரு டிஷ் செஞ்சு காமிக்க போறேங்க. அது வந்து ஒரு புலாவுங்க. அது வந்து ஒரு முருங்கைக்கீரையில வந்து ஒரு புலாவ் செஞ்சு காட்ட போறேங்க. நெய் எல்லாம் வச்சு அது நெய் சோறுன்னு சொல்லுவாங்க. புலாவுல வந்து முருங்கைக்கீரை போட்டும் செய்வாங்கங்க. அது சூப்பரா இருக்குங்க. இரும்பு சக்தி மிக்கதுங்க. குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு சைட் டிஷ் வந்து காளான் பெப்பர் ஃப்ரை செஞ்சு காட்ட போறேங்க. அதுவும் சூப்பரா இருக்குங்க. செம்மையா இருக்கும். உங்களுக்காக நான் செஞ்சு காட்ட போறேன். வரீங்களா பாக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு இது செய்ய போறோம். நம்ம முருங்கைக்கீரையில ஒரு புலாவ் செய்ய போறோம்னு சொன்னோம் இல்லைங்களா. அதுக்கு பாருங்க தேவையான பொருளுங்க. சாதம் வந்து நீங்க அப்படியே அரிசி போட்டு நீங்க புலாவ் பண்ண தேவையில்லைங்க. இதுக்கு இது வந்து சாதம் பாருங்க இப்படி உதிரி உதிரியா வடிச்சு வச்சுக்கோங்க. பொன்னி அரிசி தாங்க. இதை இப்படி உதிரி உதிரியா வடிச்சு வச்சுட்டு முருங்கைக்கீரை பாருங்க ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து பெப்பர் நான் காமிச்சிருக்கேன். இதை வந்து நம்ம இடிச்சுக்க போறோங்க. இவ்வளவுதாங்க இதுக்கு உண்டானது. இது வந்து நம்ம நெய் வச்சு நம்ம இந்த டிஷ் செய்ய போறோம். இதுக்கு வந்து ஃப்ரை வந்து இது தொட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு காளான் பெப்பர் ஃப்ரை செஞ்சு காட்ட போறேங்க. இந்த அளவுக்கு காளான் எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஒரு ஒரு கொத்து கருவேப்பிலைங்க அவ்வளவுதான். நம்ம கடுகு போட்டு இது மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு இது ஃப்ரை பண்ண போறோம். இது வந்து இப்ப நம்ம நெய்யில வந்து இந்த சாப்பாட்டை வந்து நம்ம புலாவ் மாதிரி செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து நம்ம புலாவுக்கு வந்து நெய் ஊத்த போறேங்க. ஒரு நல்ல ஒரு 2 டீஸ்பூன் நெய்ங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க இந்த நெய் வந்து காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து இடிச்சு வச்ச இந்த பெப்பரை போட போறோம். பெப்பர் பெப்பர் போட்டுட்டு உடனே இந்த முருங்கைக்கீரையை போடுங்க. இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க அவ்வளவுதாங்க இந்த உப்பு இந்த பாருங்க இந்த அளவுக்கு முருங்கைக்கீரை வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கும். அப்பதான் டேஸ்ட் வரும். இப்போ வந்து அவ்வளவுதாங்க. கடைசியா இந்த சாப்பாடு நம்ம வடிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த சாப்பாடு வந்து இதுல போட்டுருங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது இது வந்து நெய் சாப்பாடுன்னு சொல்லலாம். முருங்கைக்கீரை போட்டு இல்லைன்னா புலாவுன்னு சொல்லலாம். சூப்பரா இருக்குங்க இது. குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் பிடிக்கும். நீங்க செஞ்சு பார்த்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம காளான் பெப்பர் ஃப்ரை பண்ணலன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து வாணல் வந்து அடுப்பில் வச்சுட்டோங்க. அடுத்தது ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பாருங்க இப்போ எண்ணெய் எண்ணெயில வந்து கடுகு போடணும். பாருங்க கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து இந்த காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து போடலாம். காளான் பாருங்க, அடுத்தது காளான் போடுறேன். அடுத்தது கொஞ்சம் மஞ்சள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க கல் உப்பு நான் போடுறேன் அந்த இதுக்கு காளான் பெப்பர் ஃப்ரைக்கு. சும்மா கொஞ்சமாக போட்டிங்கன்னா போதுங்க, ஏன்னா நிறையா போட்டால் உப்பு கரிக்கும்.
பாருங்க இந்த மாதிரி காளான் வந்து சுண்டனதுக்கு அப்புறம் இது pepper fry இல்லீங்களா இப்போ வந்து இந்த இடிச்சு வச்ச pepper போடுங்க நம்ம அவ்வளவுதான் फ्रेंड्स ரெடி ஆயிடுச்சு காளான் pepper fry ओके फ्रेंड्स பாருங்க இப்போ ஒரு சுட சுட அருமையான ஒரு முருங்கக்கீரை புலாவ் வந்து ரெடிங்க அதுக்கு வந்து pepper fry காளான் வந்து ரெடிங்க இது இது வந்து ரொம்ப இரும்பு சத்து நிறைந்ததுங்க இது இந்த முருங்கக்கீரை இது இந்த காளானும் ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க நீங்க செஞ்சிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகே फ्रेंड्स ओके फ्रेंड्स इनकी और अरुमान मुर पुलावू सैडी वह कालान पेपर फ्राई काटेंगे पिछड़ी लाइक पड़ेंगे शेर पड़ेंगे कमेंट पड़ूंग सब्सक्राइब पड़ूंग बेल टच पड़ूंग ओके फ्रेंड्स बाय।